தலை சிறந்தவர்களாக உருவாகுதல் அப்படிங்கிறதுனுடைய ஒரு வழிகாட்டுதலில் ரொம்ப முக்கிய பங்களிப்பு வகிக்கக்கூடியவங்க கண்டிப்பாக ஆசிரியர்களாக தான் இருப்பாங்க. அத்தகைய ஆசிரியர்களை வந்து நம்ம நிகழ்ச்சியில் நிறைய பதிவு பண்ணியிருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய இரண்டு ஆசிரியர்களை பற்றின ஒரு பதிவு செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் வணக்கம் அமெரிக்கா மக்கள் ஊடகமையம் வழங்கக்கூடிய தாய் தமிழ் அகாடமியின் சொல்லல்ல செயல். நம் செயல்பாடுகளே நம்மை உயர்த்தும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியை தான் கோவையைச் சேர்ந்த தேவி பிரியா. இவங்க வந்து தனியார் பள்ளியில் ஆசிரியராக இருந்தால் கூட அரசு பள்ளி மாணவர்கள் மற்றும் அரசு பள்ளி ஆசிரியர்கள் இவங்கெல்லாம் ஒருங்கிணைத்து தமிழ் செம்மொழி மன்றம் ஒரு மன்றத்தை உருவாக்குனாங்க. அந்த மன்றத்தின் மூலமாக தமிழ் ஆர்வலர்கள், சமூக ஆர்வலர்கள், தன்னார்வலர்கள், கல்லூரி பள்ளி மாணவ மாணவிகள் இவங்க எல்லாரையும் ஒருங்கிணைத்து உலக சாதனை அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காங்க. அதை வந்து நம்ம குழு வந்து பதிவு பண்ணியிருக்கோம். தேவி பிரி ஆசிரியர் யார், அவங்க என்ன மாதிரியான பதிவுகள் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய சாதனை என்ன அப்படிங்கிறத விளக்குது இந்த பதிவு. தமிழ் செம்மொழி மன்றத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர். என்னுடைய பெயர் தேவி பிரியா. நான் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பிறந்து வளர்ந்தது எல்லாமே கோயம்புத்தூர் மாவட்டம். தனியார் பள்ளியில் நான் தமிழ் ஆசிரியராக 10 வருடங்களாக நான் பணியாற்றிருக்கேன். இப்போ இந்த 2 வருஷமாக இந்த கொரோனா காலத்தில் வந்து பார்த்தோம்னா குழந்தைங்க எல்லாருமே வந்து ரொம்ப அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கைபேசி. முதலாக வந்து திரு கன்னிக்கோவில் ராஜா ஐயா அப்படிங்கிறவருடைய லாலிபாப் சிறுவர் உலகத்தில் தான் எங்களுடைய பயணம் துவங்குச்சு. அதுக்கு எனக்கு முக்கியமாக ஒரு காரணமாக இருந்தது மழலை மொழி இலக்கிய வட்டத்தை சார்ந்த அம்மா அவங்க, அவங்களுடைய துணை திரு கன்னிக்கோவில் ராஜா ஐயா அவர்களுடைய துணை. இந்த மாதிரி எங்களுடைய குழு துவங்குச்சு தமிழ் செம்மொழி மன்றம் அப்படின்னு. மொத்தமாக தமிழ்நாட்டிலேயே மொத்தம் ஒரு 22 மாவட்டங்களில் புலன வழியிலாகவே நாம் வந்து குழுக்களை வந்து உருவாக்கணும். ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒவ்வொரு ஒருங்கிணைப்பாளர்களை தேர்வு பண்ணணும், கைபேசியிலேயே தான் தேர்வு பண்ணணும். எல்லாருமே ஆசிரியர்களாக இருந்தால் சிறப்பாக இருக்குமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினுடைய அடிப்படையில் பயணங்கள் போச்சு. நாங்கள் இணைச்சோம். குழு செயல்பாடுகள் வாரம் ஒரு முறை போட்டிகள் நாங்கள் நடத்தினோம், வெற்றி அடைஞ்சது. அதற்கு அடுத்ததாக மாதம் ஒரு முறை போட்டிகள் நடத்தணும், அதுவும் பிரம்மாண்டமான வெற்றி அடைஞ்சது. அதுக்கப்புறம் ஏன் இது ஒரு உலக சாதனை நிகழ்ச்சியாக நம்ம பண்ணக்கூடாது இணைய வழியில் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் ஆரம்பித்தோம். அதில் எங்களுக்கு 22 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அத்துணை தனியார் பள்ளி மற்றும் அரசு பொதுக்கல்வி எல்லாம் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், ஒவ்வொரு ஒருங்கிணைப்பாளர்களும் அவங்களுடைய குழுக்களில் இருக்கக்கூடியவங்களை ஒன்றிணைச்சு ஒரு நிகழ்வாக கொண்டு வந்துட்டு இருந்தோம். ஒவ்வொரு மாவட்டமும் 3 நாள் 2 நாள் வந்து தங்களுடைய பயன்பாடு பண்ணாங்க. காலையில் இருந்து விடிய விடிய நிகழ்ச்சி போகும். திருவண்ணாமலை மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டம், அரியலூர் மாவட்டம் அப்படின்னு ஆரம்பித்து ஈரோடு மாவட்டம் விடிய விடிய நிகழ்ச்சி நடக்கும். திருவண்ணாமலை மாவட்டத்தில் சொல்லவே வேண்டாம், அவங்க 3 பேர் என்ன பண்ணுவாங்க, ஒருங்கிணைப்பாளர்கள் செல்வராஜ் ஐயா, ராஜன் ஐயா, அவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கேயே சமையல் செஞ்சு மாணவர்கள் எல்லாத்தையும் அங்கேயே வச்சு, ஏன்னா மாணவர்கள்கிட்ட கைபேசி இல்லை. அப்போ என்ன பண்ணணும், ஒவ்வொரு மாணவரும் கைபேசிக்காக வந்து காத்திருக்காம எல்லாரும் ஸ்கூலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அங்கேயே வர வச்சு விடிய விடிய நிகழ்ச்சி நடக்கும். சிலம்பம்லேருந்து, கரகாட்டத்திலிருந்து, பேச்சு போட்டியிலிருந்து, பட்டிமன்றத்திலிருந்து அருமையாக பண்ணி கொடுத்தாங்க. அடுத்து திருப்பத்தூர் மாவட்டம் அம்மையா ஜெயசீலி, அவங்க வந்து அருட்சகோதரி, அவங்களுடைய கான்வென்ட்ல இருக்கக்கூடிய பள்ளிகள் எத்தனை இணைப்புகள் இருக்கோ அத்தனை பேர்த்துக்குமே அந்த இணைப்பை கொடுத்து கிட்டத்தட்ட அந்த 3 நாள் நிகழ்வுல மட்டும் ஒரு 100 மாணவர்களுக்கு மேல கலந்துக்கிட்டாங்க. அத்தனை சந்தோஷம், அத்தனை மகிழ்ச்சி. அதை பார்க்க பார்க்கதான் இன்னும் இந்த நிகழ்ச்சியை இன்னும் சிறப்பாக கொண்டு போகணும், பிரம்மாண்டமா கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஆரம்பிச்சுது. நாங்கள் நாட்களை கடந்தோம். 2000 மணி நேரம் அப்படின்னு நம்ம திட்டமிட்டது 2160 நிமிடங்களாக எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொண்டு வந்துச்சு. அதற்கு மேலே விடிய காலையிலலாம் நிகழ்ச்சிகள்லாம் கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணலான்னு ஒரு யோசனை, பிரம்ம முகூர்த்த நேரம் தானே, நம்ம அடியவர்களை உள்ளே கூப்பிடலான்னு சொல்லிட்டு சிவனடியார்கள் வந்து நமக்கு கை கொடுத்தாங்க. காலையில் 3 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிவனடியார்கள் ஒரு 10 பேர், தமிழரசி அம்மாலேருந்து, தங்கம் சாய்ராம் அம்மாலேருந்து ஒரு 10 பேர் எங்களுக்கு ஒரு குழுவாக கிடைச்சாங்க. தினசரி காலையில் 3 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் வந்து பார்த்தோம்னா தேவாரம், திருவாசகம் இந்த மாதிரி ஒரு முற்றோதல். அதற்கப்புறமா நிகழ்வுகள் இல்லை, ஏன்னா பள்ளிகள் துவங்கிட்டாங்க. உடனே எங்களுடைய எண்ணம் எதுவாக மாறிச்சுன்னா திருக்குறளுக்கு போச்சு. நம்முடைய வந்து சிறப்பான ஒரு கருத்து என்னென்னா, ஒருவன் சிறந்த ஒரு மனிதனாக வேணும் அப்படின்னம்னா திருக்குறளையும் திருவாசகத்தையும் கையில் எடுத்துமே யாருமே தோக்க மாட்டாங்க அப்படிங்கிறது ஒரு சாத்தியமான ஒரு உண்மை. அதன்படியே கடைசியில் திருக்குறளையும் திருவாசகத்தையும் நாங்கள் கையில் எடுத்தோம். திருக்குறள் முற்றோதல் துவங்கணும். கிட்டத்தட்ட 720 மணி நேரம் திருக்குறள் முற்றோதல் மட்டுமே நடந்துச்சு.
அதுக்கு எல்லா பள்ளி மாணவர்களுமே எங்களுக்கு ஒத்துழைச்சாங்க. ஒரு மாணவனுக்கு 2 மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரம் 1330 குரல் நாங்கள் தொடங்கினோம். பள்ளி ஆசிரியர்கள்லேருந்து தலைமை ஆசிரியர்கள்லேருந்து அத்தனை பேருமே ஒத்துழைச்சாங்க. 6 to 60 அப்படிங்கிற ஒரு நிகழ்வு எங்களுடைய நிகழ்வை சாத்தியமாச்சு. ஒரு வழியாக 2160 மணி நேரத்தை முடிச்சு ஒரு வெற்றியெல்லாம் கொண்டாடணுமே. எதுக்காக நம்ம இந்த நிகழ்வு துவங்கணும்? திறமையின் அடிப்படையில் விருது வழங்கணும். அப்போ நம்ம விருது நேரடியாக தானே வழங்கணும். நிகழ்வு வந்து நம்ம இணைய வழியில வந்து நம்ம கொடுத்துட்டோங்கிறதுக்காக இணையத்திலேயே வெறும் படத்தை காமிக்க கூடாதே. சாமிக்கெல்லாம் நம்ம படையல் எப்படி வைக்கிறோம்? 6 படையல் வச்சு காடிச்சுட்டு திருப்பி நம்ம சாப்பிட்றோம். அந்த மாதிரி 2160 மணி நேரத்தில் அத்தனை பேர்த்தோட உழைப்புகளையும் நான் வாங்கிட்டு அவங்களுக்கு கடைசியில் ஒரு சிறிய ஒரு ரோஜாப்பூ கூட கொடுக்கலன்னா எப்படி மனசாரும்? சரி, இந்த நிகழ்ச்சியை நம்ம பிரம்மாண்டமாக பண்ணுவோம் அப்படின்னு முதல்ல நான் போனது இந்துஸ்தான் கல்விக்கு தான் போனேன். அம்மையார் சரஸ்வதி கண்ணையா அவர்கள் ஒரே வார்த்தை, நீ பண்ணு, நான் கூட இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோ பெரிய அரங்கத்தை கொடுத்தாங்க, மின்சாரம் இலவசமாக கொடுத்தாங்க, நீ என்ன வேணாலும் நடத்திக்கோன்னு சொன்னாங்க. அது போக நமக்கு கோவை மொபைல்ஸ் ஐயா அவங்க, போத்தீஸ் நிறுவனம், அதுக்கப்புறமா ராஜேந்திர டெக்டைல்ஸ் ஐயா ரவி வணிக சங்கத்தினுடைய தலைவர் அவங்க, அதுக்கப்புறமா இன்னும் பலவர் நமக்கு உதவிகள் செஞ்சாங்க. செம்பொழி மன்றம், திருவண்ணாமலை மாவட்டம், மாவட்ட செயலாளர் கே ஜெய்சங்கர், மாவட்ட தலைவர் வி எல் ராஜன், மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு பி செல்வராஜ், மாவட்ட துணைத்தலைவர் பிரபாகரன் அவர்கள் தமிழ் செம்மொழி மன்றம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருப்பதை 2021 தொடங்கி 2160 மணி நேரம் இடைவிடாது இணைய வழி உலக சாதனையாக தொடங்கப்பட்ட நாள் முதல் இன்று வரை உலக சாதனை நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தின் சார்பாக சிறப்பாக நாங்கள் வழிநடத்தி கொண்டிருக்கும் தமிழ் செம்மொழி மன்றத்தை. திருவண்ணாமலை மாவட்டத்தின் சார்பாக கிட்டத்தட்ட 179 மாணவர்களுக்கு மேற்பட்டு 2160 மணி நேரம் தொடர் சாதனையாகவும் இணையதளம் மூலமாக திருக்குறள் முத்தோதல் என்றக்கூடிய நிகழ்வில் சாதனை படித்து இந்த 179 மாணவர்கள் நாங்கள் உலக சாதனை படிப்பதற்கு தமிழ் செம்மொழி மன்றத்தின் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் திருவண்ணாமலை மாவட்டத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து. ரீத்திகா, வேலூர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர். நான் மருதர் கேசரி ஜெயின் மகளிர் கல்லூரியில உயிரி தொழில்நுட்பவியல் 3rd படிக்கிறேன். எங்ககிட்ட 5 குழந்தையில இருந்து முதியோர்கள் வரைக்கும் எங்களுடைய தொடர் உலக சாதனையில அனைவரும் பங்கெடுத்துக்கிட்டாங்க. சாதனை தன்னுடைய சாதனையை வெளிப்படுத்த மேடை இல்லையே அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்த அத்துணை குழந்தைகளுக்கும் எங்களுடைய தமிழ் செம்மொழி மன்றத்துல வாய்ப்பு கிடைச்சது அப்படிங்கிறத நாங்க இந்த நேரத்துல பெருமையா சொல்லிக்குவோம். மேடை இல்லாம காத்துக்கிட்டு இருந்த அத்துணை அன்பு நெஞ்சங்களையும் இந்த இணைய வழியில இணைச்சி நாங்க யாரும் நேருக்கு நேர் பாத்துக்கிட்டது கிடையாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டது கிடையாது, எல்லாமே இந்த இணைய வழியில அத்துணை மாவட்டத்துடைய தலைவர்களையும் ஒருங்கிணைப்பாளர்களையும் இணைச்சி இன்னைக்கு நாங்க 2160 மணி நேரத்தை கடந்து இன்னைக்கு வெற்றி விழாவை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். என் பெயர் சந்தியா, நான் 12 படிக்கிறேன். விழுப்புரம் மாவட்டத்தின் ஒருங்கிணைப்பாளராக தமிழ் செம்மொழி மன்றத்தில் இணைந்து வருகிறேன். ஆன்லைன் மூலமா ஆரம்பிச்சோம். எப்படின்னா ஒரு பயிற்சியாளரா இருந்து எனக்கு கத்துக் கொடுத்தாங்க. நான் அது உள்ள போன எப்படின்னா ஒரு பயிற்சியாளரா மட்டும் இல்லாம அதுல பேச்சாளரா போனேன். ஆனா என்னைய ஒரு ஒருங்கிணைப்பாளராக்கி அது மட்டும் இல்லாம நடுவராகவும் பயணிச்சு சொல்லியிருக்காங்க. ஒரு ஆர்கனைசர் அப்படி எல்லா பதவியிலுமே எனக்கு இந்த தமிழ் செம்மொழி மன்றம் புது புது கருத்தை கத்துக் கொடுத்துருக்காங்க. 2160 மணி நேரம் இந்த உலக சாதனை, உலக சாதனை நடக்குமா அப்படின்னு நினைச்ச எங்களுக்கு உலக சாதனை எப்படி இருக்கும்னு காமிச்சிருக்காங்க. நேர்ல பாத்துக்க மாட்டோம், அந்த ஒரு வினாடி ஒரு மனிதர்களை நம்பணும்னா ஒரு வினாடி போதும் நேர்ல பாத்துக்க. ஆனா நாங்க தொடர்ந்து 4 வெறும் ஆன்லைன்ல எங்க குரலை கேட்டோம். 3/4 பேர் மூஞ்ச கூட பாக்கல. ஆன்லைன்ல குரலை கேட்டது மூலமா ஒரு நம்பிக்கை வந்து இன்னைக்கு இந்த உலக சாதனை நிகழ்வோட இறுதி கட்டத்தை நெருங்கி நாங்க இந்த விழாவை சிறப்பா கொண்டாடிட்டு இருக்கோம். ஐயா செந்தமிழ் அறக்கட்டளை கனகராஜ் ஐயா அவர்கள் வந்து பார்த்தோம்னா நமக்கு 300 நான் உனக்கு உணவுக்கு நான் தயார் பண்ணி கொடுக்குறேம்மா அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களா எங்களுக்கு வந்து முன் வந்தாங்க.
இந்த நிறுவனம் மொத்தமா வந்து பார்த்தோம்னா ஃபீனிக்ஸ் புக்ஸ் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டு. தம்பி கலையரசன் அவங்களுடைய ஒரு துவக்கத்தின் பேர்ல எங்களுக்கு நிறைய உதவிகள் செஞ்சாங்க. சான்றிதழ்ல இருந்து விருதுகள்ல இருந்து ஏகப்பட்ட உதவிகள் எங்களுக்கு அந்த பக்கத்துல இருந்து வந்துச்சு. மனிதத்துவம் இன்னும் நிறைய இருக்கு அப்படிங்கிறத நாங்க பார்த்தோம். இந்த செயல்பாடுகள் நம்ம வந்து கல்வி நிறுவனங்கள்ல பண்றோங்கிறத கேட்டு மாற்றுத்திறனாளிகள் நிறைய பேர் நம்ம கிட்ட அணுகுனாங்க. அவங்களுக்கும் போதுமான அளவு நம்ம உதவிகள் செஞ்சோம். ஐயா லாரன்ஸ் மாஸ்டர் அவங்களுடைய மாணவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு குழு உள்ள வந்தாங்க. அவங்களுக்கும் நம்மளுக்கே வந்து உதவிகள் தேவைப்படக்கூடிய நிலைமையில நாம பிறருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பக்குவம் அந்த இடத்துல நம்ம கத்துக்கிட்டோம். அப்ப எங்களுடைய ஒவ்வொரு மாவட்டமும் வந்து அவங்கனால முடிஞ்ச நிதி உதவியை எங்களுக்கு திரட்டி கொண்டு வந்தாங்க. அதுல ஈரோடு மாவட்டத்தை சார்ந்த கோமதி அம்மா அப்படிங்கிறவங்க எங்களுக்கு நிறுவனத்தினுடைய பங்களிப்பு தொகை, நீங்க கஷ்டப்படுறீங்கம்மா எங்கனால முடிஞ்ச பங்களிப்பு தொகை நாங்கள் உங்களுக்கு 10,000 கொடுக்குறோம்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அதை நாங்கள் அந்த மேடையிலேயே மாற்றுத்திறனாளி அவங்களுடைய செலவுக்காக நாங்கள் அவங்களுக்கு வாழ்வாதாரத்திற்காக அந்த 10,000 ரூபாயை நாங்கள் கொடுத்துட்டோம். இதனுடைய பின்னணி பார்த்தோம்னா இன்னும் ஒரு பிரம்மாண்டம் எப்படின்னா 100 பம்ப இசை கலைஞர்களுடைய சாதனை. நம்ம எப்படி கொண்டு வந்தோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த 2-3 வருஷமா பார்க்கும் பொழுது கோவில்கள் எல்லாம் எங்கேயுமே திறக்கல. கோவில்கள் இல்லை அப்படிங்கும் பொழுது அவங்க அந்த கோவில்களையே நம்பி இருக்கக்கூடியது பல பிரிவுகள். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பூ வியாபாரம் கடையிலிருந்து அர்ச்சகர் முதல் கொண்டு எல்லாருமே சாமியத்தை நம்பி இருக்கோம். அப்போ அந்த கோவிலே வந்து அடைபட்டு இருக்கும் பொழுது அங்கே நம்பி இருந்த பம்ப இசைக்குழு கலைஞர்கள் அவங்கள திரட்டணும். அவங்கள வச்சு ஒரு 100 பம்ப இசை கலைஞர்கள் ஒரே இடத்துல வந்து நம்ம இணைச்சு ஒரு சாதனை நிகழ்வு பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்காக நம்ம ஏற்பாடு பண்ணணும். 1 மணி நேரம் எல்லா மாவட்டங்கள்ல இருந்தும் அவங்க வந்தாங்க. தருமபுரி மாவட்டம், சேலம் மாவட்டம், ஈரோடு மாவட்டத்தில இருந்து எல்லாரும் வந்து கோயம்புத்தூர் மாவட்டம் பம்பை செல்வா அண்ணா அவங்களுடைய தலைமையில ஒரு 100 பம்ப இசை கலைஞர்களுடைய உலக சாதனை நிகழ்ச்சியும் நம்ம பண்ணி கொடுத்தோம். என்னுடைய பேர் ஜே மகேஸ்வரன். நான் மாயா பேட்மிண்டன் அகாடமின்னு ஒரு இறகுப்பந்து பயிற்சி பள்ளியை நடத்தி வரேன். உண்மையை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவிழாக்களில் மட்டும்தான் அந்த பம்ப இசையை வந்து கேட்க முடியும். ஆனால் 2 பம்பை 3 பம்பை மட்டுமே தான் வைத்து இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து நடக்கும். ஆனால் ஒரே ஒரு அரங்கில் 100 பம்ப இசை கலைஞர்களை வைத்து தாளம் தப்பாமல் மற்றவர்கள் பாடல்கள் கேட்கும்படியாகவும் அருமையாக வந்து அமைத்து கொடுத்த திரு செல்லும் அவர்களுக்கு இந்த இடத்துல நான் வந்து மிகப்பெரிய ஒரு நன்றியையும் அவருடைய குழுவினர்களுக்கு நான் வந்து மிகப்பெரிய ஒரு நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன். என் பெயர் செல்வம். நாங்கள் கோவை மாவட்டம் இருகூர் வீரப்பன் பம்பை உடுக்கை கிராம இசைக்குழுவிலிருந்து வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா தமிழ் செம்மொழி மன்ற சிறப்பு விழாவில் 100 பம்பைகளை கொண்டு ஒரு உலக சாதனை விழாவானது நாங்கள் மிக சிறப்பான முறையில் செஞ்சுருக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா எங்களுடைய தோழமை குழுவான தருமபுரி மாவட்டம், சேலம் மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம் ஆகிய 4 மாவட்டங்கள் இணைந்து நாங்கள் இந்த நிகழ்வினை சிறப்பான முறையில் நடத்தி கொடுத்துருக்கோம். ராஜபாணிக்கம் முதுகலை தமிழாசிரியர், பெரம்பலூர் மாவட்டம். இது தமிழுக்கும் தமிழர்களுக்கும் என்னுடைய மொழி செம்மொழி என்ற அடையாளத்தை இழந்து விடாமல் இருப்பதற்கும் கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. கோவை தமிழ் செம்மொழி மன்றத்தில் மாநில இளைஞரணி தலைவராகவும் ஒருங்கிணைப்பாளராகவும் பணிபுரிஞ்சிட்ருக்கேன். அதே மாதிரி 2000 மணி நேரம் சாதனையை வந்து நம்ம இது பண்ணி முடித்தாச்சு. அதுக்காக நம்ம வெற்றி விழா வந்து இந்துஸ்தான் கலையரங்கத்தில் இது பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து சப்போர்ட் கொடுத்த வந்து போதி சரவணா ஸ்டோர்ஸ், ராசி கே சரவணன் அவர்கள் எல்லாத்துக்கும் வந்து மனமான நன்றிகள். நிறைய பேர் எங்களுக்கு உதவி இருக்காங்க. பெயர் சொல்லக்கூடியவங்க, பெயர் சொல்ல முடியாதவங்க அப்படின்னு நிறைய பேர் எங்களுக்கு உதவி இருக்காங்க. உதவி செஞ்ச அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும் தமிழ் செம்மொழி மன்றத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. ஆசிரியர் தேவிப்பிரியா அவர்கள் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு செயல்பாடு செஞ்சுருக்காங்க. இத்தனை பேரை வந்து ஒருங்கிணைத்து ஒரு இடத்துக்கு வர வச்சு அவங்களுக்கு விருதும் விருந்தும் கொடுத்து மகிழ்வித்து எத்தனை பேர் தனக்கு உதவி இருந்தாலும் அத்தனை பேரையும் வந்து ஒருங்கிணைத்து இந்த செயல்பாடு வந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்காங்க. இந்த பதிவு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டது ஒரு தலை சிறந்த ஆசிரியராக இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் தமிழ் சார்ந்தும் தமிழ் சமூகம் சார்ந்தும் தலை தோங்குவதற்காக தன்னுடைய செயல்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு செஞ்சிட்ருக்காங்க. இவங்களுக்கும் இவங்களுடைய குழுவுக்கும் நம் குழுவின் சார்பாக வாழ்த்துக்கள்.